हेलो फ्रेंड्स वेलकम टू चिल्लेट इंडियन स्टाइल इनकी क्रीमिया टेस्टियान ग्रेवी पन्ना पोरो वेंडक्काय मोर कोलंबु इदु सेय्य तेवियान पोरुट्कल वेंडक्काय काल किलो पच्चरसी मूनु स्पून कडले परुप्पु तुवरं परुप्पु रेंडु स्पून कोप्परे तेंगाय ओरु स्पून चिन्ने वेंगायम अंजु पच्चै मिळगाय मूनु इंजी जीरगम ओरु स्पून तैर रेंडु कप तेंगाय एण्णै इल्ल रिफाइंड ऑयिल रेंडु स्पून कांज मिळगाय रेंडु कड़गु आफ स्पून पेरंगाय पोड़ी आफ स्पून करिवेपिले उप्पु तेवियान अलवु ओरु बाउल ले पच्चरिसी कडले परुप्पु तुवरं परुप्पु नल्ला वाश पनीट्टु 10 लिंदु 15 निमिषम ऊर विडुंग नल्ला ऊर्नदुक्कु अप्पुरम मिक्सर जार्क्कु मात्तिकोंग अदु कूड ओरु स्पून कोप्परै तेंगाय चिन्न वेंगायम पूंडु इदु ऑप्शनल दा पच्चै मिळगाय जीरगम उप्पु इंजी एल्लाम सेर्त्तु स्मूत पेस्ट अरच्चुकोंग पैन सूडु पण्णि ओरु स्पून एण्णै नम्म कट पण्णि वच्चिरुक्क वेंडक्काय सेर्त्तुकोंग नल्ला वदक्कि विडुंग இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பவுலுக்கு மாத்திக்கலாம் அதே panல 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து mix பண்ணி விடுங்க மூணுல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க லைட்டா mix பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் லோ फ्लेம்ல வச்சிருங்க இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரியும் கடஞ்சிக்கலாம் இல்ல மிக்ஸிலயும் அடிச்சு சேர்த்துக்கலாம் தயிர் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ தாளிப்பு பண்ணலாம் pan சூடு பண்ணி எண்ணெய் கடுகு பெருங்காய பொடி கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் லைட்டா mix பண்ணிட்டு மோர் குழம்போட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்ளோதான் க்ரீமியா டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோட சர்வ் பண்ணுங்க இந்த சூப்பரான மோர் குழம்பு நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்